Hello everyone, this is Balaji. So in the video, the market is எப்படி முடிஞ்சிருக்கு Friday பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவா இருந்தாலும் கூட ஒரு வீக்லி கெயின் அப்படினு பொறுத்தறிக்கோ மார்க்கெட்டுக்கு வந்து ஸ்ட்ராங்கா புல்லிஷ் அப்படினு வந்து தெரியுது. சோ ஆல் டைம் ஹைல வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த 700 அப்படிங்கற மார்க்க வந்து க்ளோசிங் வந்து தக்க வச்சிருக்காங்க. சோ பேங்க் நிஃப்டி வந்து HDFC பேங்க் நேத்தே பிரேக் அவுட் ஆக நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் அது ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லயே சுத்திட்டு இருக்கு. அது உடைச்சிருச்சுன்னா நிஃப்டி பேங்க்குக்கு ஒரு பிரீத் பண்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரேலி கொடுக்கும். ரொம்ப நாள் புழுங்கிட்டு இருக்கு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபுல் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கு. எப்போ உடைக்கும் எப்போ உடைக்கும் எப்போ உடைக்கும் சொல்லிட்டு நிஃப்டி பேங்க் மேலே தான் எல்லாம் ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்காங்க. எல்லா செக்டரும் பிரேக் அவுட் கொடுத்துட்டு நிஃப்டி மெட்டல்லாம் பிரேக் அவுட் கொடுத்துட்டு ஒரு ஹை போயிட்டு அப்புறம் தான் கரெக்ஷன் வந்து எல்லா செக்டரும் கரெக்ட் ஒரு ஹை போயிட்டு தான். ஆனால் நம்மளால் நிஃப்டி பேங்க் மட்டும் தான் இன்னும் லாஸ்ட் இயரோட ஹையாக இன்னும் உடைக்காமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. டியூ டு ஐசிஐசிஐ பேங்க் ஆல் டைமில் போயிடுச்சு. ஸோ மேஜர் கான்ட்ரிபியூட்டர் HDFC பேங்க் உடைக்கும் போது மேபி எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப ஓவர் ஃபில் ஆகிட்டே இருக்குது. இந்த வாரம் பார்ப்போம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ராடர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி FMCG நிஃப்டி ஐடிலாம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட்டில் வந்து மார்க்கெட்டுக்கு நிஃப்டிக்கு சப்போர்ட்டாக இருக்குது. இன்னொரு சைடு வந்து இந்த நிஃப்டி ஃபார்மா நிஃப்டி மெட்டல் கரெக்ஷன் மோட்டில் இருக்குது. புதுசாக செக்டார் புல் பேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ரியாலிட்டி வந்து ஐ மீன் அந்த அல்ட்ராடெக் சிமெண்ட்டு அம்புஜா சிமெண்ட்ஸும் நல்ல ஒரு புல் பேக்காக இருக்குது. ஸோ நிஃப்டி ஃபார்மாவும் ஒரு நல்ல ஒரு புல் பேக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நடக்க போகுது அப்படின்றதான் இந்த வாரம் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சப்ஸ்கிரைபர் கம் நிறைய போட்டிருக்கீங்க ஸ்டாக்ஸை பார்த்து சொல்லுங்க அப்படின்னு. ஸோ டெய்லி அந்த வீடியோ முடிவில் ஒரு லாஸ்ட் 1 மினிட் மட்டும் ரெண்டு கமெண்ட் மட்டும் ரேண்டமாக நான் சூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, ஸோ டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ரைட், ஸோ இப்போ நிஃப்டியோட லெவல் என்ன அப்படின்றது பார்ப்போம். நிஃப்டி வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் எப்படி க்ளோசிங் வந்து வச்சுருக்காங்க, வீக்லி கெயின் வந்து நல்லா அருமையாக வச்சுருக்காங்க. லாங் லோயர் ஷேடோ, நல்லா டாப் ஆஃப் த மவுண்டைனர் க்ளோசிங் ஆல் டைம் ஹையில் வச்சுருக்காங்க. நோ அப்பர் ஷேடோ விச் இண்டிகேட்ஸ் அ பையிங் ப்ரெஷர் ஆஸ் வெல். ஸோ ஆன்கோயிங் ட்ரெண்ட் வந்து புல்லிஷாக போக தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த வாரம் மார்க்கெட் வந்து இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு அந்த கன்சால்டேஷன் வந்து உடைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஒரு சின்ன ஒரு ரைசிங் வெஜ் மைனர் ட்ரெண்ட், இது டெய்லி சார்ட்டில் மைனர் ட்ரெண்ட் போட்டிருக்கேன். நிஃப்டிக்கு இந்த ட்ரெண்டு வந்து 3வது ஸ்விங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை இங்கே இருக்குல்ல, நான் மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள், கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹைக்கு தான் உடச்சு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. இந்த ரேலி வந்து சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் உடச்சதுன்னா அடுத்த டார்கெட் வந்து க்ளோஸாக வந்து 16,951 கிட்டே இருக்குது. ஸோ 951 to 955 அதுக்கு உடச்சது மேபி அது உடச்சு எனக்கு தெரிஞ்சு 17,000 மார்க்கை டச் பண்ணி அப்படியே வந்து கொஞ்சம் கன்சல்டேஷன் வரும். ஏன்னா சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸ் நல்ல ஒரு ரேலி, ஏன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்டோட ஒரு நல்ல ரேலி சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ட்ரெண்ட், இந்த ஒரு ஃப்ளாக் பிரேக் அவுட் மாதிரி ஆகிருக்கு இல்லையா. ஸோ இது மோரார்லெஸ் வந்து அது க்ளோஸ் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா 17,000 மார்க்கு தான். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ரேலிக்கு அப்புறம் கரெக்ஷன் வரும். ஐ திங்க் சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன 17,000 அப்படின்ற மார்க்கெட் டச் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கும். மேபி அதுக்கு மேலே போனால் ஸ்டில் ஓவர் பாத்தாக தான் கன்சிடர் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக டே ப்ளசண்ட்டாக அது கரெக்ஷன் வரும். ஸோ இப்போதைக்கு ட்ரெண்டு வந்து ஒரு ரேலி வந்து 17,000 மார்க் வரைக்கும் இந்த வாரத்துக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எப்போனா இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது நல்லா டிப்பில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ப்ராடர் மார்க்கெட்லாம் சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது பிரேக் அவுட் ஆகும் எல்லா இண்டிசஸும். ஸோ நிஃப்டி பேங்க் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா சூப்பராக ஆயிரும் நிஃப்டி. இது வந்து நிஃப்டியோட லெவல்ஸ். ஸோ தெர் இஸ் அ சான்சஸ் ஃபார் இந்த வாரத்துக்கு புல்லிஷ் சஸ்டெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி பேங்க் என்ன நிலைப்பாடுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் சில கமெண்ட்லாம் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ட்ரெண்டை வந்து அப்சர்வ் பண்ணேன் நான் பர்சனல். அதாவது நிஃப்டி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்லோ ஸ்லோவாக வந்து ப்ரீவியஸோட ஸ்விங் அந்த ஃபிப்ரவரி மாதம் லாஸ்ட் இயர் வந்து தொட்ட ஹையை வந்து அந்த அப்வர்ட் ட்ரெண்ட் வந்து சைட்வேல இருந்தாலும் இட் ஜஸ்ட் மூவிங் ஃபார்வர்டு மார்ச் டூவர்ட்ஸ் அப் ட்ரெண்ட்னு சொல்லலாம். அதாவது லைட்டாக போகிறாங்கண்ணா, இது வந்து ரைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா சேனல், அந்த கன்சால்டேஷன் வீக்லியில் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு ஒரு தடவையும் வந்து ஹையர் லோ ஃபார்மேஷன் தான். ஹையர் லோனா ப்ரீவியஸ் ஃபிங்கோட லோ வந்து அடுத்த லோ கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். இந்த லோ அடுத்தது 3 லோ வந்திருக்கு. 3 லோவும் பார்த்திங்கன்னா கீப் ஆன் வந்து ஹையர் லோ ஃபார்மேஷனில் போகுது, ஹையர் ஹை ஃபார்மேஷனில் போகுது, விச் லீட்ஸ் டு த அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன். இட்ஸ் லுக் லைக்கே ஒரு சேனல் ஃபார்மேஷனில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் க்ளோஸாக ரெசிஸ்டன்ஸில் வந்து இந்த க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டி HDFC பேங்க் உடைக்காத காரணத்தால் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கு. பட் எனிவே வந்து சைட்வேலே போயிருந்தாலும் அது அப்பர் டைரக்ஷனில் மூவ் ஆகுதுனால கண்டிப்பாக அது வந்து மேபி மோரார்லெஸ் ரொம்ப எக்ஸ்பெக்டட் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி பேங்க்கில் ரொம்ப அதிகம்.
ஏன்னா எல்லா செக்டாரும் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் ஆகி ஒரு பெரிய உச்சத்துக்கு போயிட்டு கரெக்ஷன் வந்துட்டுருக்கு. நம்ம இவன் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகாமல் வந்து அதிலேயே சுற்றிட்டுருக்கான், கண்டிப்பாக பிளாஸ்ட் ஆகும், பெரிய புழுங்கிட்டுருக்கு. எப்படி நிஃப்டி பெரிய பிளாஸ்ட் ஆச்சோ அதே மாதிரி இவனும் கண்டிப்பாக மேலே போவான். கண்டிப்பாக எனி கரெக்ஷன் வரப்போகிறது இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது வந்து பெரிய ஒரு ஆல் டைம் உடச்சி ஒரு ரேலி கொடுத்ததுக்கப்புறம் தான் கரெக்ஷன் வரும். ஸோ அது வந்து எப்போது அந்த நாள் குறிச்சு அதுதான் தேடிட்டுருக்கோம். நம்ம HDFC பேங்க் தான் நான் ரெண்டு நாள் முடியே பிரேக் அவுட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது வந்து வீக்லி க்ளோசிங் நல்லா வச்சுருக்காங்க, சப்போர்ட் கொண்டு வரல, பட் பாருங்கள் லாஸ்ட் 3 டேஸாக அந்த ரெசிஸ்டன்ஸே ரெஸ்பெக்ட் பண்ணி அதில் ஏதாவது க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ க்ளோஸாக இருக்குது. வீக்லி கெயின் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக புல்லிஷில் ஃபஸ்ட்டு டைமாக அதோட ப்ரீவியஸ் மேக்ஸிமம் ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியாவுக்கு மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. தெரிதா? அதாவது கொஞ்சம் வந்து உங்களுக்கு சென்சிட்டிவாக பார்க்கணுன்னா ட்ரெண்டை, இந்த ட்ரெண்டு உங்களுக்கு ஒரு ஸ்விங்கு மாதிரி தருதா பாருங்கள், 1, 2, 3, 4. ஓகே, இது வந்து ஒரு லுக் லைக்காக ஒரு ஃபாலிங் வெஜ் சொல்லலாம், இல்லை வெஜ்ன்னு சொல்லலாம். அதில் அந்த ட்ரெண்டை உடச்சி தான் புல்லிஷ் ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க. பட் இந்த இடத்துல ஏன் ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னா, இது வந்து ட்ரெண்டு, இது வந்து லாங் டேர்ம் ட்ரெண்ட் ஆஃப் HDFC பேங்க். அந்த ரெசிஸ்டன்ஸை உடைக்க ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, உடைக்கிறதுக்கு இந்த வாரம் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த டெய்லி ட்ரெண்டு கொஞ்சம் மொமெண்டம் ஸ்லோ டவுன் ஆன மாதிரி, இது கம்ப்ளீட்டாக சைட்வே. இந்த இடத்துலலாம் வந்து மார்க்கெட் ரொம்ப லேகிங். இந்த மாதிரி சின்னவையில் இருக்கும்போது சார்ட்டில் ஹையர் த டைம் ஃப்ரேம் நீங்கள் மாற்றி பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு எஃபிஷியன்சி தெரியும். ஓகே, ஸோ மேபி நான் சொன்ன மாதிரி இந்த லெவல் மேபி பேரிஷ் சென்டிமெண்ட் இருக்குன்னா இது வரைக்கும் வந்துட்டு தொட்டுட்டு புல் பேக் ஆகலாம். இல்லைனா நல்லா ஸ்டஃப் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் ஐ மீன் குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மூமெண்ட்டில் வந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ SX50 அரௌண்ட் 96 பாயிண்ட்டுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் 16,821 கிட்டே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த நிலைப்பாடு தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் கிடச்சுன்னா HDFC பேங்க் கேப் அப்லேயே பிரேக் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ எல்லாமே பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எக்ஸப்ட் பேங்க் நிஃப்டியை தவிர, அதுதான் கீப் ஆன் ஐயா வந்து இந்த வாரத்துக்கு பேங்க் இருக்கும். ஸோ பார்ப்போம். ரைட், இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் கமெண்ட் அப்படியே லைட்டாக பார்த்துடலாம். பாஸ்கரன் அப்படி சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சார் டெய்லி நான் உங்கள் வீடியோவை பார்த்துட்டு வரேன், உங்கள் அனலைசிஸ் எல்லாம் சூப்பர். க்வெஸ்டின், ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கு கன்சால்டேட் ஆகும்போது அது ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுமா, இல்லை ஆஃப்டர் கன்சால்டேட் ஸ்டாக் மேலே போகுமா? அது வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப் ஆன் த ட்ரெண்ட், அது எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெண்ட் இப்படி போயிட்டுருக்கு, மேலே இப்படி கன்சால்டேஷன் வருதுன்னு வாங்கலாம், இட்ஸ் நாட் லைக் அது கீழே வரப்போகுது அப்படின்றது. அது ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட் வந்து நல்லா இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் இப்படி பாஸ் ஆகுது, அதுக்கு மேலே தான் கன்சால்டேட் ஆகுதுன்னா தெர் இஸ் ஹெவி சான்சஸ் ஃபார் அப்சைட் பிரேக் அவுட். இட்ஸ் டிபெண்ட்ஸ், இந்த பிரேக் அவுட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப் தான் அந்த ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்டை பொறுத்து. ப்ரைஸோட ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட் எப்படி சப்போர்ட்டிவ் இருக்கோ கரண்ட் ட்ரெண்டுக்கு, அதுக்கு ஃபேவராக பிரேக் அவுட் ஆகும். இதுதான், திஸ் இஸ் கால்ட் ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ். ஸோ இதுதான் டவு தியரியில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து படிப்போம். இது வந்து டிஸ்ட்ரிபியூஷனாகவும் ஆகலாம், இப்படியும் உழைக்கலாம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப் ஆன் த ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. இப்போ எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு கன்சல்டேஷன், ஆனால் ஸ்டில் நான் அது டவுன் சைடு வராதுக்கு காரணம் ரெஸ்பெக்ட் த ட்ரெண்ட். ஸோ ஆல் இப்போ பாருங்கள், என்ன தான் அது பேர் கன்சல்டேஷன் இருந்தாலும் அப்போ அப்சைட் தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டாரிக்கலோட அந்த ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ வந்து ப்ரோ HDFC AMC பிரேக் அவுட் ஆகிற மாதிரி இருக்குது ப்ரோ, பார்த்து சொல்லுங்கள். விஜயராஜ் சொல்கிற ஒருத்தர் கேட்டிருக்காரு. HDFC AMC ஆமாம், பிரேக் அவுட் ஆகிருக்கு பார்த்தேன். அசட் மேனேஜ்மெண்ட், மோஸ்ட்லி இந்த அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிஃப்டி மேலே போச்சுன்னா இவங்க நல்லா மேலே போகும். ஸோ இவங்களா போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் கம்பெனி இவங்களாம். ஸோ ஹையர் த மார்க்கெட் வேல்யூ, ஹையர் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் த கிளைண்ட்ஸ். ஸோ தட் மீன்ஸ் ஹையர் த அவங்களோட ஃபீஸ், அந்த ப்ரீமியம் வந்து அதிகமாகும். ஸோ இது ஃப்ளாக் பிரேக் அவுட் வந்து ஆயிருக்கு. ஸோ அதை பாருங்கள், ஃப்ளாக் பிரேக் அவுட் நல்லா புல்லிஷில் உடைச்சிருக்காங்க, பட் சஸ்டெயின் ஆகணும். அதுக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்த போது டெய்லியில் பார்க்கணும். ஸோ டெய்லியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு மேக்ஸ் ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியாவில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு ஒரு ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா, ஸோ ஐ திங்க் இதை உடைச்சிடும். அப்போ வந்து இதை வந்து நம்ம ஸ்விங்குக்கு எடுக்கலாம் இப்போதைக்கு. ஸோ நல்லாயிருக்கு. ஓகே, ஸோ நல்ல ஒரு ஸ்டஃப்போட ட்ரேட்னா 3 to 5 2க்கு மேலே ட்ரேட் ஆகாத வரைக்கும் இந்த ஸ்டாக்கு பெரிய ஒரு ரேலி வந்து கொடுக்காது. இப்போதைக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் வந்து எதிர்பார்க்கலாம். இது ட்ராவல் ஆகுதான்னு பாருங்கள். ரைட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனசேகர் சார், நீங்கள் இன்ட்ராடே பண்ணுறீங்களா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமா? நான் எல்லாமே பண்ணுவேங்க. இட்ஸ் லுக் லைக் ஏ போர்ட்ஃபோலியோ மேனேஜர் மாதிரி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுவேன், லாங் டேர்ம் வெல்த் க்ரியேஷனுக்காக, ஷார்ட் டேர்ம் லிக்விடிட்டி அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்ட்ராடேவும் பண்ணுவேன். ஸோ இன்ட்ராடே தட் மீன்ஸ் நாட் அ இன்ட்ராடே, இட் லுக் லைக் ஏ BTST. என்னோடய டார்கெட் வந்துச்சுன்னா இட் லுக் லைக் இன்ட்ராடேலே வந்தாலும் க்ளோஸ் பண்ணுவேன். இட் வில் டேக் 1 week 2 weeks ஆக தான் ஹோல்ட் பண்ணுவேன். இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப் ஆன் த பொட்டன்ஷியல்.
அது வந்து இதுதான் அதுதான்ற ரூல்ஸ்லாம் கிடையாது. எனக்கு தேவை ரிட்டர்ன்ஸ், தட்ஸ் இட். அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் சார், வேர் டிட் யூ லேர்ன் ஸ்டாக் மார்க்கெட்? ஸ்டாக் மார்க்கெட் நான் எங்கே லேர்ன் பண்ணேன், அப்படின்னா பிகினர் ஸ்டேஜில் எல்லோரும் எப்படி பண்ணுவோம், நம்ம யூடியூப்பில் வந்து அதை பார்க்குறது இதை பார்க்குறது எல்லாம் பார்த்துட்டு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். இன்ட்ராடேயில் நிறைய இன்ட்ராடே பண்ணி இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எல்லாருமே பண்ணுற தப்பு தான். பட் டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் நாட் அ ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது, அது கான்செப்ட்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ ரிசர்ச் பண்ணுறது எப்படின்றது வந்து நான் வந்து இந்த என்ஐஎஸ்எம் 8 சீரியஸ், ஈக்விட்டி டெரிவேட்டிவ்ஸ், அப்புறம் என்எஸ்ஏஎம் ஐ மீன் என்ஐஎஸ்எம் ரிசர்ச் அனலிஸ்ட்டு அப்படின்ற ஒரு புக் இருக்கும், அது நல்லாயிருக்கும். என்சிஎஃப்எம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அது. ஸோ பிளாக்ஸு இதெல்லாம் படிக்க ஆரம்பித்து ஓரளவுக்கு அதை ரிசர்ச் எப்படி பண்ணுறது, ப்ராப்பராக ஒரு ஒரு ஸ்பெகுலேட்டிவ் மைண்ட் இல்லாமல் எப்படி ப்ரொஃபஷனாக திங்க் பண்ணுறதுலாம் அந்த புக்கில் நான் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மோர் ஆர் லெஸ் என்னோடய ப்ராக்டிக்கல் நாலேஜ் எல்லாம் கம்பேர் பண்ணி மோர் நிறைய கற்றுக்கிறது ப்ராக்டிக்கல் நாலேஜ் தான். ஓகே, ஸோ இது மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி ரிசர்ச் ஓரியன்டெடெலாம் திங்க் பண்ணாலும் கொஞ்சம் அப்படியே மோல்ட் ஆகிட்டேன். முகமத் ஃபருக், ஜேகே பேப்பர் வியூஸ் சொல்லுங்கள். ஸோ ஜேகே பேப்பர் பொறுத்த வரைக்கும் வீக்லி சார்ட்டை வந்து ரைசிங் விஜில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் வந்து அதுக்கு மேலே ப்ரீவியஸ் ஃபிங்கோட ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு, விச் மீன்ஸ் அ பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ரிமைன் கண்டினியூ. ஸோ ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள், இது பிரேக் அவுட் ஆகதான்னு செக் பண்ணுங்கள். இந்த ஜோன், அதாவது இந்த ஜோன் உடைக்கி தான் பாருங்கள், அப்போ வந்து இட் வில் எக்ஸ்டெண்டட் அப் டு திஸ் இந்த ப்ரைஸ் என்கேஜ்மெண்ட் ஏரியா. ஓகே, ஸோ இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பாருங்கள். ஃபுல்லோ எட் டைம் 4 hours செக் பண்ணி பார்த்தா தெரியும். ரைட், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கோர்ஸுக்கு எவ்வளோ ப்ரோ அமௌண்ட் வரும் இப்போ சொன்னாதான் கொஞ்சம் ரெடி பண்ணுவோம். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டெலாம் இல்லை நண்பா, ஜஸ்ட் 1600 தான். ஒரு மாதம் ஃபுல்லாக 8 class நடக்கும், அந்த 8 classக்கும் சேர்த்தே அந்த அமௌண்ட்டு தான். ரிவ்யூ பேஸ்டு கிளாஸஸாக தான் இருக்கும், உங்களை ரிவ்யூ பண்ணுற மாதிரி. நீங்கள் பண்ணுற ரிசர்ச்சை வந்து நான் ரிவ்யூ பண்ணி எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு நான் ரிவ்யூ பண்ணுவேன். ஸோ இதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட், ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இன்புட் கொடுக்கறதா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுதான் வந்து கிளாஸில் நடக்கும். ரைட், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சரண் ப்ரோ, பேங்க் நிஃப்டிக்கு எப்போ உயிர் வரும்? நிஃப்டி ஆல் டைம் ஹையில் இருக்குது, பட் பேங்க் நிஃப்டி 2000 points தள்ளி இருக்குது. நீட் யுவர் வியூ ஃபார் செப்டம்பர் ப்ளீஸ் ப்ரோ. கண்டிப்பாக, அதுதான் நான் சொல்லிட்டேனே, எல்லா செக்டரும் உடச்சிட்டு மேலே போச்சு, இவன் மட்டும் அப்படியே முக்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி நிஃப்டி பேங்க் வந்து இதுவாக அதுவான்னு நாள் குறிச்சிட்ருக்கா மாதிரி இருக்குது பிரேக் அவுட்டுக்கு, பார்ப்போம். ஸோ சூனாக கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமாக பிரேக் அவுட் ஆகிடும், டோன்ட் வரி. செந்தில்குமார் சகோ, மார்க்கெட்டை விடுங்க, எப்போ மேரேஜ்? எங்கள் பாஸ் யூடியூபர்னு ஸ்டாக் மார்க்கெட்டை சொன்னாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணுறது, எல்லாம் நடக்கும் போது நடக்கட்டும், எல்லாம் நன்மைக்கே. ரைட், சரி பார்ப்போம். ஐ திங்க் நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து ஸ்டாக்ஸ் டு ஃபோக்கஸ், அடுத்த வாரத்துக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் அப்படின்றது நாளைக்கு பார்ப்போம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த வீடியோ புரிஞ்சிருந்தால் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், பாசிட்டிவான கமெண்ட்லாம் கொடுங்க. அதுக்கப்புறம் தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப்பில் நம்மளை மாதிரியே என்னோட தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் க்ரியேட் பண்ணி இந்த ஃபேக் ஐடிஸ்லாம் வந்து உங்கள் கிட்டலாம் வந்து நம்பர் ஷேர் வாங்குறாங்க, அது மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன்லாம் நான் பண்ணித்தரேன், அப்படிலாம் ஃபேக் ஐடி நிறைய வரும், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் எதுவுமே கிடையாது, எனக்கு இருக்கிறது தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப்பு மட்டும்தான், அஃபிஷியல் குரூப்பு. அதுக்கப்புறம் ஒரு சேனல் தான், தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் அஃபிஷியல் சேனல் ஒன்று வச்சுருக்கேன், ரெண்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாம் வாட்ஸ்அப் குரூப் தனித்தனியாக வச்சுருக்கேன், ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் யூடியூப், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பவர் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் இங்கிலீஷ் சேனல் இருக்குது, இதை தாண்டி நீங்கள் ஏதாவது நம்ம தமிழ் நெஃப்டி அனாலிசிஸ் நேமில் ஏதாவது வந்ததுன்னா தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்து செப்டம்பர் ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸ் வந்து செப்டம்பர் 11th நடக்குது. ஸோ விருப்பப்படுறவங்க மெயில் பண்ணுங்கள், இது மாதிரி ப்ராப்பராக ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ் நிஃப்டி அனலிசிஸ் @gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களோட நேம், மொபைல் நம்பர், ஏஜ், லொக்கேஷன், ப்ரொஃபஷன், மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் டைப் பண்ணி அனுப்புங்க. நான் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு மண்டேலேருந்து எல்லாருக்கும் மெயில் ரிப்ளை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ மிக்க நன்றி நண்பர்களே. தமிழ் நிஃப்டி அனலிசிஸ் டெலிகிராம் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ட்ரேடிங் வியூவில் எல்லாத்தையும் நண்பர்களும் ஜாயின் பண்ணுங்கள், கீழே லிங்க் கொடுத்துருக்கேன்.